வணக்கம். டிஜி டிவியின் செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நிக்சன். செய்தி தொகுப்பாசிரியர் பிரிஸ்னோ. முதலில் தலைப்புச் செய்திகள். சுவர்கா மாணவர் காப்புறுதி திட்டம் ஜனாதிபதி தலைமையில் அறிமுகம். நாடாளுமன்றத்தில் 70வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சோதனை. பிணை முறை விநியோகம் தொடர்பில் ரகசிய போலீசார் விசாரணை. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இலங்கையில் முதன்முறையாக சகல மாணவர்களை உள்ளடக்கியதாக கல்வி அமைச்சு இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்துடன் இணைந்து சுவர்கா காப்புறுதி திட்டத்தினை ஆரம்பித்துள்ளது. குறித்த திட்டம் ஜனாதிபதி கௌரவ மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று வைபவ ரீதியாக அலரை மாளிகையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டம் என்றும் காப்போம் தேசத்தின் பிள்ளைகளை என்ற தொனி பொருளில் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் 2017 வரவு செலவு திட்ட பிரேரணையின் கீழ் அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிகழ்வில் சபாநாயகர் கே ஜெயசூரிய, கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம், கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன், கல்வி அமைச்சின் செயலாளர், கல்வி ராஜாங்க அமைச்சின் செயலாளர் மற்றும் அமைச்சர்களான ரவு ஹக்கீம், கபீர் காசிம், தயா கமகே, சரத் பொன்சேகா, ருவான் விஜயவர்த்தன, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கல்வி அமைச்சின் அதிகாரிகள், பாடசாலை மாணவர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். நாடாளுமன்றம் இன்று விசேட சோதனைக்குட்படுத்தப்பட உள்ளது. நாடாளுமன்றத்தில் 70வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நாளை இடம்பெறவுள்ள விசேட சபை கூட்டத்தின் பாதுகாப்பு பொருட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களுக்கான அறைகள் உள்ளிட்ட ஏனைய அறைகளும் முழுமையாக சோதனைக்குட்படுத்தப்பட உள்ளது. அதுபோன்று விசேட அவை கூட்டம் நாளை இடம்பெறவுள்ள நிலையில் சாதாரண பொதுமக்கள் அரங்குக்கு வர தடை செய்யப்படும். எனினும் வெளிநாட்டவர்களுக்கு மாத்திரம் அனுமதி அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் பதவிக்காலத்தில் இடம்பெற்ற பிணை முறை விநியோகம் தொடர்பில் இரகசிய போலீசாரால் குற்றவியல் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய பிணை முறை விநியோகம் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தப்புல த லிவேரா இது தொடர்பில் இன்று அறிவித்துள்ளார். முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் இன்று மீண்டும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகிய நிலை சாட்சி விசாரணையில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அகில இலங்கை காந்தி தேவா சங்கம் மற்றும் யாழ் இந்திய துணை தூதரகத்தின் இணை ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் மகாத்மா காந்தியின் 148வது ஜெயந்தி தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இந்த அனுஷ்டிப்பு நிகழ்வுகள் இன்று காலை யாழ் போதன வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள காந்தியின் உருவச்சிலைக்கு அருகில் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்களுக்கு தென்னை மரக் கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டிருப்பதுடன் இதில் இந்திய துணை தூதுவர் அ நடராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கார்கில் ஸ்கொயரில் இருக்கும் யாழ்ப்பாண மருத்துவமனைக்கு அருகாமையில் இருக்கும் மகாத்மா காந்தி உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து நாம் மரியாதை அளிப்பது வழக்கம். வவுனியா பூவரசன்குளம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தினால் மன்னார் வவுனியா போக்குவரத்து தடைப்பட்டது. இதனால் வவுனியாவில் இருந்து மன்னாருக்கான போக்குவரத்து சுமார் 3 மணி நேரம் தடைப்பட்டுள்ளது. பூவரசங்குளத்திலிருந்து இரணை இலுப்பை குளத்துக்கு செல்லும் பிரதான வீதி உள்ளிட்ட உள்ளக வீதிகள் புனரமைக்கப்படாமையே ஆர்ப்பாட்டத்துக்கு காரணமாகும். 8 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து குறித்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதனால் பாடசாலை மாணவர்கள் உள்ளடங்களாக அரசு உத்தியோகஸ்தர்கள், பொதுமக்கள் என பலரும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்துக்கு சென்ற வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் கே காதர் மஸ்தான், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மாகாண பணிப்பாளர் ஜோயிஸ் குரூஸ் ஆகியோர் பிரதேசவாசிகளுடன் கலந்துரையாடியுள்ளனர்.
இதன் பிரகாரம் குறித்த வீதியினை தற்காலிகமாக புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை எதிர்வரும் 2019 ஆண்டுக்கு முன்னதாக குறித்த வீதிகள் முழுமையாக புனரமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட சகல அதிகாரி வந்தாலும் கதைக்கலாம், தனித்தனியா இங்க கதைக்கலாம். இந்த ஆர்ப்பாட்டம் செய்யறது காரணம் வந்து எங்க ரோட்டை வந்து திருத்திட்டா சொல்லிட்டு நாங்க ஆர்ப்பாட்டம் செய்யறோம். என்ன சொன்னா எங்க ரோட்டு வந்து அவ்வளவு மோசமா இருக்குது. எங்க ரோட்ல மழை காலத்துல எல்லாம் எங்க ரோட்டுக்கு போக இயலாது, ரோட்ல வாகனம் போக இயலாது. அதை விட ஜானக்காடு, எங்களோட ஊர் வந்து ஜானக்காடு. இந்த ரோட்டு ஒழுங்கு இருக்கிற இல்லாதனால ஜானை வந்து நின்றா கூட வாகனத்துல வாரவங்க அந்த ஜானையை கண்டு கொஞ்சம் வேகமா அந்த வாகனத்தை ஓட்ட இல்ல. என்ன சொன்னா அந்த ரோட்டு தான் அப்படி இருக்கு, என்னன்னு வாகனம் ஓட்டுறது அந்த ரோட்ல. அதை விட இந்த மழை காலம் வந்து அந்த ரோட்ல அறவே பஸ் போல இல்ல, இந்த பிரைவேட் பஸ் தான் எங்க ஊருக்கு ஓடுது. சிடிவி பஸ் ஓடல, அதையும் போட்டுத்தான் இவ்வளவு காலம் போட்டுதல்ல. இந்த பிரைவேட் பஸ் ஓடுற அண்ணாவுக்கு அண்ணன்னைக்கு அந்த பஸ்ஸுக்கு செலவழிக்கிறாங்க. அண்ணன்னைக்கு அவங்களுக்கு வார வருமானத்தை விட அவங்க பஸ்ஸுக்கு செலவழிக்கிற வருமானம் இதுதான் கூடுதலா இருக்கு செலவு. என்ன சொன்னா அந்த ரோட்ல அந்த வாகனம் பஸ் ஓடல. காலையில ட்ரெயின் வந்துச்சா இருந்தா மத்தியானம் ட்ரெயின் 2 மணிக்கு முன்னுக்கு அவங்க கராச்சியில கொண்டு பஸ் போடுறாங்க. போட்டு பஸ் திருத்திட்டு தான் அந்த 2 மணி ட்ரெயின் ஓடுறாங்க. அப்ப இப்படி இருந்தா இப்ப என்ன அந்த ரோட்டுக்கு பஸ் அவங்க போடுவாங்க நிரந்தரமா? கொஞ்ச நாளைக்கு ஓடுவாங்க, ஓடலான்னு போட்டுருவாங்க. அப்ப எங்க நிலைமை என்ன ஆகும்? நாங்க என்னத்துல வாருது? ஸ்கூல் போற பிள்ளைங்க என்னத்துல ஸ்கூல் போறது? இல்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க என்னத்துல ஹாஸ்பிட்டல் வாருது? இல்லடி இவங்க மாதிரி எல்லாம் அரசாங்க வேலையா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆட்டோலயும் கார்லயும் போறதுக்கு சொல்லுங்க பாப்போம். எல்லாம் அண்ணனுக்கு 20-30 ரூபா பஸ்ஸுக்கு கொடுத்து வரவங்க தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அண்ணாட சம்பளமே 1000 ரூபா தான். அந்த 1000 ரூபாயில என்ன என்னத்த அவங்க செய்வாங்க? அந்த பஸ்ஸுக்கு பஸ் அந்த ரோட்டு ஒழுங்கா இருந்தா தானே பஸ்ஸுக்கு ஒழுங்கா போய் வர்றதுக்கு. நாங்க அந்த ரோட்டை எங்களுக்கு வேற ஒண்ணும் தேவையில்ல, இந்த அரசாங்கம் இந்த ரோட்டை மட்டும் எங்களுக்கு போட்டணும் அவ்வளவுதான். புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களுக்கு பின்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தினருமே இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஒன்றிணைந்த எதிர்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மைத்திரி ரணில் தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தின் பாதுகாவலர்களாக இந்த 2 பிரிவினருமே செயற்பட்டு வருவதாகவும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது. புதிய அரசியலமைப்பு தொடர்பாக அனைத்து கட்சிகளினதும் யோசனைகள் அடங்கிய இடைக்கால அறிக்கையில் ஒன்றிணைந்த எதிர்கட்சியினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை ஒன்று இன்றைய தினம் மெல்வத்து பீட மகாநாயக்கரிடம் கையளிக்கப்பட்டது. சமஷ்டி கோரிக்கைக்கு முன்பிருந்தே எதிர்ப்பு வெளியிட்டு வரும் பிரிவினரில் முக்கியமான கட்சியான ஒன்றிணைந்த எதிர்கட்சியினரால் மெல்வத்து பீட மகாநாயக்கரிடம் தங்களது நியாயமான கோரிக்கைகள் மற்றும் விடயங்கள் இதன்போது நீண்ட நேரம் தெளிவுபடுத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தன மகாநாயக்க தேரரிடம் கலந்துரையாடப்பட்ட விடயங்களை ஊடகங்களுக்கு முன்பாகவும் தெளிவுபடுத்தினார். நாடாளுமன்றம் இப்போது செயற்படுவதை பார்த்தால் எந்த ஒரு பயங்கரமான பிரிவுகளை கூட நிறைவேற்றும் வகையில் காணப்படுகிறது. இதற்கு பின்னணியில் இருப்பது யார் என்பதை யோசிக்க வேண்டும். புலம்பெயர் தமிழ் சமூகம், தமிழ் தேசிய கூட்டமைப்புமே இதற்கு பின்னணியில் இருந்து செயற்படுகின்றன. எங்களுக்கு எதிராக மேற்குலகில் செயற்படுகின்ற மற்றும் சமஷ்டியை கோருகின்ற பிரிவினரே நல்லாட்சி அரசாங்கத்தின் பாதுகாவலர்களாக இருக்கின்றனர். அதனால்தான் இப்படியான விடயங்கள் இடம்பெறுகின்றன. ஒற்றையாட்சியை பாதுகாக்கும் எண்ணம் என்ற விடயம் இடைக்கால அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. ஆங்கிலத்தில் ஒன்றும் தமிழில் ஒருமித்த நாடு என்றும் கூறுகின்றார்கள். இந்த வார்த்தையை பார்த்தால் அது 78 ஆண்டுகளில் இருந்த சொல் அல்ல. இதனை எதிர்த்து நாங்கள் பல விடயங்களை தெளிவுபடுத்தினாலும் அனைத்தையும் இவர்கள் நிராகரிக்கின்றனர்.
ஒற்றையாட்சியை மாற்றுவதற்கும் 9வது பிரிவை மாற்றவும் முயற்சி இடம்பெறுவதாக நான் கடந்த சில வாரங்களாக சபையிலும் வெளியிலும் கூறி வந்தேன். எனினும் முன்வைக்கப்பட்டுள்ள அறிக்கையில் உள்ள விடயங்களை பிரதமரும் ஜனாதிபதியும் நன்றாக படிக்கவில்லை. இதனால்தான் அண்மையில் ஜனாதிபதி சமஷ்டி என்ற ஒன்று புதிய அரசியலமைப்பு இடைக்கால அறிக்கையில் உள்ளடக்கப்படவில்லை என்று கூறியிருக்கின்றார். இதேவேளை இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தன புதிய அரசியலமைப்பு ஒன்றை சர்வஜன வாக்கெடுப்பின்றி உருவாக்கப்பட முடியாது என்றும் கூறினார். புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் ஒருபோதும் ஆணை அளிக்கவில்லை. ஜனாதிபதிக்கு கிடைத்த மக்கள் ஆணை என்னவென்றால் புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதாயின் சர்வஜன வாக்களிப்புக்கு செல்லாமல் உருவாக்கும்படியே தெளிவாகிறது. ஆனால் புதிய அரசியலமைப்பு ஒன்றை பொதுமக்கள் கருத்து கணிப்புக்கு செல்லாமல் ஒருபோதும் உருவாக்க முடியாதெனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். வடமாகாணத்தில் தாதியர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இதற்கமைய உயர்திரு பரீட்சையில் 3 பாடங்களில் சித்தியடைந்தவர்களும் சாதாரண திரு பரீட்சையில் 6 பாடங்களில் சித்தியடைந்தவர்களும் தாதியர் சேவைக்கு விண்ணப்பிக்க முடியும் என யாழ் மாவட்ட தாதியர் சங்க தலைவர் பாலசிங்கம் சிவஜோகன் கேட்டுக்கொண்டுள்ளார். குறிப்பாக உயர்திரு பரீட்சையில் உயிரியல் மற்றும் கணிதம் உட்பட 3 பாடங்களில் சித்தியடைந்தவர்களும் சாதாரண திரு பரீட்சையில் தமிழ் கணிதம் ஆங்கிலம் மற்றும் விஞ்ஞானம் உள்ளிட்ட 6 பாடங்களில் சித்தியடைந்தவர்களும் இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்க முடியும். குறிப்பாக 18 தொடக்கம் 28 வயதுக்குடையவர்கள் இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்க முடியும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். கொழும்பு DS சேரநாயக்க கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தினரால் யாழ் மாவட்டத்தில் வறுமை கோட்டுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு கொழும்பு DS சேரநாயக்க கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தினர் இந்த உதவி திட்டங்களை வழங்கியுள்ளனர். அதன்படி இன்று யாழ் அச்சுவேலி சரஸ்வதி வித்யாசாலையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் 7.1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. தெரிவு செய்யப்பட்ட 120 வறுமை கோட்டுக்குட்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களான துவிச்சக்கர வண்டிகள், புத்தக பைகள், காலணிகள் என்பன வழங்கப்பட்டதுடன் பாடசாலையின் கணினி பிரிவுகளுக்கு கணினிகளும் வழங்கப்பட்டது. கொழும்பு DS சேரநாயக்க கல்லூரியின் பழைய மாணவர் சங்க தலைவர் சுசந்த திசநாயக்க, யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் தர்சன கெட்டியாராட்சி உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து DD-யின் வெளிநாட்டு செய்திகள் மற்றும் விளையாட்டுச் செய்திகளை வாசித்து அளிக்கின்றார் நிரோஷன்.